أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تلك الدار الآخرة نجعلها للذين لا يريدون علوا في الأرض ولا فسادا والعاقبة للمتقين. وقال تعالى: ولا تسعر خدك للناس ولا تمش في الأرض مرحا إن الله لا يحب كل مختال فخور. صدق الله العظيم. وعن عبد الله بن مسعود رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال: لا يدخل الجنة من كان في قلبه مثقال ذرة من كبر. فقال رجل: إن الرجل يحب أن يكون ثوبه حسنا ونعله حسنا. قال: إن الله جميل يحب الجمال. الكبر بطر الحق وغمت الناس. رواه مسلم أو كما قال صلى الله عليه وسلم. இந்த உலகத்தை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். அவனை தவிர இந்த உலகத்திலே வணங்கி வழிபடுவதற்கு வேறு யாரும் கிடையாது, அவ்வாறு இருக்கவும் முடியாது என்பதாக நான் சாட்சி கூறுகிறேன். உலகத்திற்கு ஒரு அருட்கொடையாக, மனித குலத்துக்கு நேர் வழிகாட்டும் ஆசானாக, நபிமார்களுக்கெல்லாம் முத்திரையாக, இந்த உலகத்துக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நமது தலைவர் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அனவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், உத்தம நல்லடியார்கள், தாபிஊன்கள், தாபிஈன்கள், நாதாக்கள், கியாமத்து நாள் வரைக்கும் அன்னவர்களை பின்பற்றி கொண்டிருக்கின்றவர்கள், பின்பற்ற இருக்கின்றவர்கள், குறிப்பாக இந்த ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவான் வேண்டி வந்து அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டியதன் பின்னால், அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான இடமாகி அவனது மாளிகையிலே இழத்தைக்காவிடைய நியத்துடன் பரிசுத்தமாக வந்து அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அவனை பயந்து இந்த உலகத்திலே வாழ்க்கையை அமைத்து கொள்ளுமாறு முதல்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, உலகத்திலே அல்லாஹு தாலா யாருக்கும் கொடுக்காத சில முக்கியமான பாக்கியங்களை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த பாக்கியம் நபிமார்கள் கேட்டும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. எல்லா பாக்கியங்களையும் அனுபவித்துக் கொண்டு நாம் இந்த உலகத்திலே இறுதி உம்மத்தாக, நமக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தவர்களுக்கு பின்னால் இந்த உலகத்திலே எந்த ஒரு உம்மத்தும் இது போல வரமாட்டாங்க. அப்படியான ஒரு உம்மத்தாக முத்திரை நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அதற்காக வேண்டி அல்லாஹு தாலா ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் அவனை நெருங்கி இந்த உலகத்திலே நல்லவர்களாக நீங்கள் வாழ்ந்துவிட்டு நல்லவர்களாகவே பிரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி சில பாக்கியங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கிறான். அவ்வாறான பாக்கியங்களில் ஒன்றுதான் நம்மை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ரமலானுடைய பாக்கியம். நாம் இருக்கின்ற இந்த மாதம் ஷாபானுடைய மாதம். இந்த ஷாபானுடைய மாதத்திலே நாம் ரமலானுக்காக வேண்டி தயாராக ஆக வேண்டும். உலகத்திலே நாம் பார்க்கிறோம், உலக அடிப்படையில் என்னுடைய குழந்தை அல்லது நான் ஏதாவது ஒரு இடத்துக்கு வர வேண்டுமாக இருந்தால் ஆரம்பத்திலே இருந்தே அதற்கு முயற்சி செய்வதை நாம் பார்க்கிறோம். ஆரம்பத்திலே இருந்தே முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுடைய மாதத்தில் இருந்தே இந்த ரமலானை எதிர்பார்த்து, ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை வேண்டி, அதற்கான சில கர்மங்களை, அதற்கான சில வழிபாடுகளை செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை எவ்வாறு கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள் என்றால், இந்த ஷஅபானுடைய மாதம் என்னுடைய மாதம். அலா இன்ன ரஜப ஷஹ்ருல்லாஹ் வ ஷஹ்பான் ஷஹ்ரி வ ரமலானு ஷஹ்ரு உம்மத்தி என்று சொன்னார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாதம். அப்படி என்றால்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே அதிகமான இபாதத்துகள் செய்திருக்கிறார்கள். இந்த மாதத்திலே 15வது இரவை நாம் பராத் என்று நாம் நோக்கிறோம். நிஸ்ஃபு ஷஅபான், ஷஅபானுடைய பாதி இரவு, அந்த பாதியிலே தான் நாம் நோன்பை நோக்க ஆரம்பிக்கிறோம். அந்த நோன்பு, ஒரு நோன்பினுடைய பரக்கத்து எவ்வாறு என்று சொன்னால், இந்த உலகத்திலே பனு கிலாப் என்ற ஒரு கூட்டம் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய ஆட்டு மந்தைகள் ஏராளமாக வளர்த்திருந்தார்கள். அந்த ஆட்டு மந்தைகளுடைய உரோமத்தின் அளவு அல்லாஹூ தாலா அன்றைய தினத்திலே நரகத்தில் இருந்து மனிதர்களை வெளியாக்குகிறான் என்பதாக அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். அருமையான சகோதரிகளை, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இவ்வாறான பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் தந்துவிட்டு நம்மை அழைக்கிறான். நீங்கள் விரைந்து வாருங்கள், அல்லாஹுடைய மக்ஃபிரத்தின்பால், உங்களுடைய ரப்பினுடைய மக்ஃபிரத்தின்பால் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஜன்னத்தின், சுவர்க்கத்தின்பால், இன்னும் ஒரு தோட்டத்தின்பாலும் விரைந்து வாருங்கள். சுவர்க்கம் என்ற அந்த தோட்டம் இருக்கிறது, அந்த இடம் இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, அதை எந்த ஒரு கண்ணினாலும் காண முடியாது, எந்த ஒரு உள்ளத்தினாலும் சிந்திக்கவும் முடியாது, எந்த ஒரு மனித உள்ளமும் அதனை சிந்தித்து பார்க்க முடியாது. அவ்வாறு உன்னதமான ஒரு இடம் சுவர்க்கம். அந்த சுவர்க்கத்தின்பால் அல்லாஹ் அழைக்கிறான். அர்துஹ சமாவாத்து வல்லர், அதனுடைய விசாலத்தை அல்லாஹ் கூறுகின்ற பொழுது, வானம் பூமியையும் விட விசாலமான ஒரு இடம், அதன்பால் உங்களை அழைக்கிறான். அது யாருக்கு? உஇத்தத்லில் முத்தகீன், அல்லாஹுவை பயந்து இந்த உலகத்திலே வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்களுக்கு. எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த ஷாபானுடைய மாதத்தை நாம் கண்ணியப்படுத்துவோம். இந்த ஷாபானிலே நாம் என்னென்ன நல்ல அவர்கள் செய்ய வேண்டுமோ அனைத்து இபாதத்துகளையும் செய்வோம். ரமலானிலும் கூட இபாதத்துகள் செய்வதற்காக வேண்டி நாம் தயாராகுவோம் என்று கூறி, இந்த ஜும்மாவிலே அல்லாஹுடைய நல்லடியார்களே, உலகத்திலே அல்லாஹுடைய படைப்பாகிய இந்த மனித சமூகம் அல்லாஹு தாலாவுக்கு என்று சில விடயங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த விடயத்தை எடுத்து நடக்கிறார்கள், அதனை அவர்கள் தன்னதாக தன்னகத்தை ஆக்கிக் கொள்கிறார்கள். அவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்பதை பற்றி சற்று பார்ப்போம். அதாவது அல்லாஹு தாலா நான் மேலே ஓதிய வசனத்திலே ஆக்கியிருக்கிறான், தில்கத்தாருல் ஆஹிரா, நான் சொன்ன அந்த கியாமத்துடைய நாளையிலேயே அல்லாஹு தாலா இந்த வீடு இருக்கிறதே அந்த சுவர்க்கத்தில் அல்லாஹு தாலா யாரை வைத்திருக்கிறான் என்றால், நஜ்அலுஹா, அவன் ஆக்குவான், இந்த உலகத்திலே முதலாவதாக ஆக்குகிறான். நஜ்அலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபசாதா, அந்த சுவர்க்கத்துக்கு அவர்கள் எட்டியும் பார்க்க மாட்டார்கள். யார் தெரியுமா? உலகத்திலே பெருமை அடித்து கொண்டு, உலகத்திலே குழப்பங்களை, ஃபசாதுகளை உண்டாக்கி கொண்டு, யாரெல்லாம் இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்க்கையை ஆக்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அந்த சுவர்க்கத்தை எட்டி கூட பார்க்க மாட்டார்கள். வல் ஆகிபத்துலில் முத்தகீன், நல்ல முடியும் பயபக்தி உடையவர்களுக்கு என்று அல்லாஹ் கூறுகிறான். மற்ற வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான், வலா துஸ்ஹிர் ஹத்தகலின்நாஸ் வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பெருமை அடித்தவர்களாக, கர்வம் கொண்டவர்களாக, மனிதர்களுடைய முகத்தை விட்டு, மனிதர்களுடைய தொடர்புகளை விட்டு நீங்கள் உங்களை துண்டித்துக் கொள்ள வேண்டாம். பூமியிலே நீங்கள் பெருமை அடித்தவர்களாக நடக்க வேண்டாம். பெருமை அடித்து திரிகின்ற ஒவ்வொரு திரையும் அல்லாஹு தாலா விரும்பவே மாட்டான் என்பதை அல்லாஹுடைய வசனம் கூறி காட்டுகிறது. அருமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெருமை என்று நாம் எதை நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா யத்குலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால் தர்ரத்தின் மின் கிபர், பெருமை இவருடைய உள்ளத்திலே அணு அளவு, அணு பிரமாணம் இருக்கின்றதோ அவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான் என்று கூறினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அணு அளவு என்றால், அருமையான சகோதரர்களை, இதற்கு விளக்கம் எழுதுகிறார்கள். நாம் நம்முடைய பழைய காலத்திலே கிடுகு கட்டி வீடு
பார்த்திருக்கிறோம். அந்த வீட்டிலே ஒரு ஓட்டை இருந்தால், அதிலே ஒரு துளை இருந்தால், அது வெயில் படுகின்ற பொழுது அதை நேரடியாக பூமிக்கு அந்த ஓட்டையினால் அந்த துளையினால் வெயில் படுவதை பார்க்கிறோம். அந்த வெயிலிலே சிறிய சிறிய என்று சொல்லக்கூடிய சிறு சிறு துளிகள் அப்படியே பறந்து போறத கண்டிருக்கிறோம். இதுதான் தர்ரா என்றால் என்று கூறுகிறார்கள். அதையும் விட சிறிய அளவு ஒரு உள்ளத்திலே பெருமையா இருக்குமாக இருந்தால் அவன் சுவர்க்கன் போக மாட்டான். அருமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஏன் அல்லாஹு தாலா இதனை இவ்வாறு கூறி இருக்கிறான் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தெளிவுபடுத்த கேட்கிறார்கள் சஹாபாக்கள். அப்படி என்றால், யா ரசூலல்லாஹ், وقال رجل ان الرجل يحب ان يكون ثوبه حسنا, ஒரு மனிதன் அழகான ஆடை அணிய விரும்புகிறார், அழகான முறையிலே அவர் உடுத்து நல்ல விதமாக இருந்து கொண்டிருக்கிறார், அழகான காலணிகளை அணிந்து கொண்டிருக்கிறார், வனஅலுஹு ஹசனா, இப்படி அணிந்தாலும் பெருமையாகுமா என்று கேட்கிறார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால, அது பெருமை அல்ல, அல்லாஹ் அழகானவன், அழகாக இருப்பதை விரும்புகிறான் என்று கூறிவிட்டு, பெருமை என்பது பத்தருல் ஹக் வகம்துன் நாஸ் அல் கிபுரு, பெருமை என்பது உண்மையை மறைப்பதும் மனிதர்களை கேவலமாக நினைப்பதும், இதுதான் பெருமை. அருமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்று நாம் தாராளமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இரண்டு விடயங்களும் ஏராளமாக நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அன்சிலுன் நாஸ மனாசிலஹும், அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு அந்தஸ்து இருக்கிறது, அந்த மனிதனுக்குரிய அந்தஸ்தை நீங்கள் கொடுத்து விடுங்கள். ஒரு மனிதனை அந்தஸ்தை நீங்கள் குறைக்க வேண்டாம், ஏனென்றால் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கின்ற அந்தஸ்தை நீங்கள் குறைத்து மதிப்பிடுவீர்கள் என்றால் நீங்கள் பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் அவனுடைய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் கற்று நல்ல ஆலிமாகவோ அல்லது ஆசானாகவோ அல்லது சமூகத்திலே உயர்ந்து காணப்படுகிறான் என்றால் அந்த மனிதனுடைய அந்தஸ்தை நாம் உயர்த்த வேண்டுமே தவிர அவனை தாழ்த்துவதற்கு ஒரு காலமும் நினைக்க கூடாது. அருமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, சில மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா அவர்களிடத்திலே படிப்பு அறிவுகள் இல்லாவிட்டாலும் கூட, அவர்களுக்கு அந்த அந்தஸ்து இல்லாவிட்டாலும் கூட சில பொறுப்புகளை கொடுத்திருப்பான், அவர்களுக்கு கீழால் அந்தஸ்துள்ள சில மனிதர்களை ஆக்கியிருப்பான் என்றாலும் அல்லாஹ் கொடுத்த அந்த பொறுப்பின் காரணமாக அவர்களுக்கு கீழால் உள்ள மனிதர்களை இவர் மதிக்காமல் நடந்துவிட்டால் அவரும் பெருமை அடித்தவர், சுவர்க்கத்தினுடைய வாசையை கூட அவர் நுகர மாட்டார். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள், நாம் அனைவர்களும் பொறுப்புதாரிகள். அருமையான சகோதரர்களே, எனவே ஏன் இதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால், அல்லாஹு தஆலா கூறுகிறான், யகூலுல்லாஹு தஆலா, அல்லாஹ் கூறுகிறான், அல் கிப்ரியா உரிதாயி, பெருமை இருக்கிறது, இது என்னுடைய ஆடை மேலாடை, வல் அலமத்து இசாரி, என்ன அந்த கண்ணிய மகத்துவம் இருக்கிறதே அது என்னுடைய கீழாடை, ஃபமன் நஸஅனி வாஹிதம் மின்ஹுமா, யார் இதுல ஒன்றை எடுத்துக் கொள்கிறார்களோ, அதாவது பெருமையை, மனிதர்களிடத்திலே நான் பெருமை அடித்தவனாக இருக்க வேண்டும், மனிதன் என்னை புகழ வேண்டும், என்னை அவன் கண்ணியப்படுத்த வேண்டும், இல்லை என்றால் அடுத்தபடி நான் கேவலப்படுத்துகிற நோக்கத்தில இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தானாக இருந்தால், فَمَن نَّزَعَنِي وَاحِدًا مِّنْهُمَا أَلْقَيْتُهُ فِي جَهَنَّمَ وَلَا أُبَالِي, அவனை நரகத்திலே நான் அனுப்பி விடுவேன், எனக்கு அதில எந்த விதமான கணக்கெடுக்கவே நான் மாட்டேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். அருமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் எங்களை பார்த்து எவ்வளவோ இரக்கமுடைய ரப்புல் ஆலமீன், அந்த ரப்புல் ஆலமீனுடைய சில விடயங்களை நாம் தன்னகத்தை ஆகிக் கொள்வதனால அல்லாஹு தஆலா இந்த அளவு எங்களை கணக்கெடுக்காமல் விட்டு விடுவேன் என்று கூறுகிறான் என்றால், உலகத்திலே நாங்கள் இந்த சொற்ப கால வாழ்க்கையில வாழ்ந்து மடிந்து நாசமாகி விடுவோம், ஆனால் மறுமையிலே அல்லாஹ் எங்களை கணக்கெடுக்க
எடுக்காமல் விட்டுவிட்டால் எங்களுக்கு உதவி செய்வர்கள் யார் இருக்க முடியும்? எனவே அருமையான சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் வாழுகின்ற கொஞ்ச காலத்தில் எங்களுக்கு எந்த பெருமையும் இல்லை அருமையான சகோதரர்களே, பெருமை அடிப்பதற்கு ஒன்றுமே இல்லை அருமையான சகோதரர்களே. ஏனென்றால் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை அழகான முறையிலே வளர்த்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களுடைய வயிற்றிலே அல்லாஹு தஆலா நாங்கள் கேட்காமல் எங்களை ஆக்கினான். பின்பு நாங்கள் எந்த ஒரு அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு கொடையையும் அருளையும் கேட்கவில்லை, எல்லாவற்றையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். அருமையான சகோதரர்களே, இதனை வைத்து விட்டு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒரு நாள் கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹு தஆலா கேட்பான், நான் நோயாளியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்களா என்று கேட்பான். இன்னும் நான் கஷ்டத்திலே இருந்தேன், எனக்கு உதவி செய்கிறீர்களா என்று கேட்பான். நான் ஆடை இல்லாமல் இருந்தேன், எனக்கு ஆடை தந்தீர்களா என்று கேட்பான். இந்த மனிதன் கேட்பான், ரப்பு நீ எங்களை படைத்தவன், நீ நோயாளியாக இருந்தையா? நீ ஆடை இல்லாதவனாக இருந்தாயா? நீ தேவையுடையவனாக இருந்தாயா என்று இந்த மனிதன் கேட்பான். அப்பொழுது அல்லாஹு தஆலா கூறுவான், இந்த இடத்திலே இந்த மனிதன் இந்த மனிதனுடைய மகன் இன்னாருடைய மகன் இன்னார் இந்த இடத்திலே நோயாளியாக இருந்தான், அதை நோய் விசாரிக்க சென்றாயா? இன்னாருடைய மகன் இன்னார் இந்த இடத்திலே தேவை உடையவனாக இருந்தான், அவனிடத்திலே நீ பெயரி போய் அவனுடைய தேவையை பூர்த்தி செய்து கொடுப்பேறினாயா? இன்னாருடைய மகன் இன்னான் இந்த இடத்திலே அவன் ஆடை இல்லாதவனாக இருந்தான், அவனுக்கு ஆடை கொடுத்து உருவ நீங்கள் போனீர்களா என்று அல்லாஹ் கேட்க இருக்கிறான். எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்ல அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான் இந்த உலகத்திலே, அடுத்த மனிதர்களோடு அழகான முறையிலே வாழ வேண்டும், அடுத்த மனிதர்களுடைய உள்ளங்களை புண்படுத்த கூடாது. மௌத் என்பது திடீரென்று வந்துவிடும், மௌத் என்பது அவசரமாக வந்துவிடும். எனவே யாருக்கு எந்த நேரத்தில் எப்ப வரும் என்று யாருக்கும் தெரியாத ஒரு விடயம் தான் அந்த மௌத்து. எனவே அந்த மௌத்துக்காக வேண்டி தயாராகுவோம், இந்த பெருமைகள் எல்லாம் விட்டு விடுவோம். நம்முடைய வயிற்றிலே நாம் மழுத்தை சுமந்து கொண்டிருக்க, அது இல்லை என்றால் நமக்கு நிமிர்ந்து நிற்க கூட முடியாது. இந்த மனிதன் இதனை சிந்திப்பானாக இருந்தால் அவன் ஏன் அவன் பெருமை அடிக்கவே மாட்டான். அருமையான சகோதரிகளே, மூன்று நாளைக்கு ஒரு நாள் ஒரு மனிதனுக்கு வயிற்றோட்டம் வந்துவிட்டால் நான்காவது நாள் எழுந்து நிற்க முடியாது. காரணம் என்ன? வயிற்றிலே மலம் கிடையாது. இதற்கிடையில் நமக்கு என்ன பெருமை இருக்கிறது? ஒரு மனிதன் முன்னேறுவானாக இருந்தால் அவனுக்காக வேண்டி துவா செய்யுங்கள், அவனுக்கு முன்னேற்றத்துக்கு என்ன வழி வேண்டுமோ அதனை செய்து கொடுங்கள். ஒரு இடத்திலே நாம் ஒரு மனிதனை இல்லாமலாக்கிவிட்டு நாம் அந்த இடத்திலே இருக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைப்பானாக இருந்தால் அல்லாஹ் இதனை உற்று நோக்கி கொண்டிருக்கிறான். அதன் மூலமாக அவன் அந்த இடத்திலே வருவானாக இருந்தால் அவனை அல்லாஹு தஆலா கேவலப்படுத்துவதாக அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். எனவே கண்ணியம், கேவலம், பெருமை, இது பெருமை இதுவெல்லாம் அல்லாஹு தஆலா கொடுப்பது. அல்லாஹ் அந்த பெருமையை பற்றி இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெருமை படுவதற்கு ஒரு மனிதன் தகுதியானவன் எப்ப தெரியுமா? அடுத்த மனிதனிடத்திலே அவன் தேவையற்றவனாக இருக்க வேண்டும். அடுத்த மனிதன் அவன் பெற்றிருக்கவும் கூடாது, யாராலும் அவன் பெறப்பட்டிருக்கவும் கூடாது, அவனுக்கு நிகராக இந்த உலகத்திலே ஒன்றுமே இருக்கவும் கூடாது. அவ்வாறு ஒரு மனிதன் இருப்பானாக இருந்தால் அவன்தான் பெருமைப்பட தகுதியானவன். உலகத்திலே அவ்வாறு யாரும் இல்லை, அல்லாஹ் மாத்திரம் தான் இருக்கிறான். லம் யலிது வலம் யூலது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவன் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக உட்பாக யாருமே இல்லை. எனவே அந்த ரப்புல் ஆலமீனை அஞ்சுவோம், அந்த ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்த கடமைகளை அழகான முறையிலே நிறைவேற்றுவோம், மனிதர்களோடு அழகான முறையிலே நடந்து கொள்வோம். ஒரு மனிதன் கெட்டவனாகுவதற்கு ஒரே ஒரு விஷயத்தை அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஒரு மனிதன் கெட்டவனாகுவதற்கு ஒரே ஒரு விடயம் என்ன தெரியுமா? அடுத்த மனிதனை தன்னுடைய அஹாகுல் முஸ்லிம் முஸ்லிம் சகோதரனை இழிவாக நினைப்பது. அருமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதனை நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுக்கிறான், இன்னொரு மனிதனுக்கு இன்னொரு அந்தஸ்தை கொடுக்கிறான். அந்தஸ்து கொடுக்கப்பட்ட மனிதன் அந்தஸ்து இல்லாத மனிதனை இழிவாக கேவலமாக நினைக்கிறான். அவனது முக்கியமான இடங்களுக்கு அவனை அழைக்க மாட்டான். அவனது வீடுக்கு அவன் நடத்துகின்ற கல்யாணமோ அல்லது ஏதாவது ஒரு விடயமோ
அதற்கும் அழைக்க மாட்டான், ஏழை எளியவர்களை அழைக்க மாட்டான். இவ்வாறு இருப்பவர்களை அல்லாஹு தஆலா சோதிப்பதாக அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, நாம் பார்க்கிறோம் இந்த உலகத்திலே யாராவது ஒன்றுமே இல்லாத மனிதர்கள் மௌத்தாகி விட்டாலும் கூட மையத்துக்கு கூட நம்முடைய சகோதரர்கள் வரமாட்டார்கள். ஏன் இந்த அவல நிலை? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் மௌத்தாகி விட்டால் அந்த மனிதனை மூன்று விடயங்கள் தொடர்ந்து வரும். மூன்று விடயங்கள் தொடர்ந்து வரும். மூணு விஷயம் இருக்கும். ரெண்டு விஷயங்கள் அப்படியே ரிட்டர்ன் ஆகிரும். நாங்க எத்தனை கபருக்கு போகிறோம், எத்தனை மையத்துக்கு நாங்க கலந்து கொண்டிருக்கிறோம், நாங்க எல்லாரும் சேர்ந்து போறோம். வயபுக்கா அமலுகு, ஒன்றே ஒன்று அவனுடன் மிஞ்சிவிடும். அதுதான் அவன் செய்த இபாதத்துகள், அவன் செய்த அமல். அருமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த மாதம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது இபாதத்துகளை அமல்களை அதிகப்படுத்துவதற்காக வேண்டி. எனவே இந்த மாதத்தில் நாம் அதிகமாக இபாதத்துகள் செய்வோம், தர்மங்கள் சதக்காக்கள் கொடுப்போம், அல்லாஹுக்கு பொருத்தமான எல்லா விடயங்களையும் செய்வதற்கு முயற்சிப்போம், நம்முடைய ஊர்களிலே இருக்கக்கூடிய ஏழை மக்கள் எளிய மக்களை கவனிப்போம், தேவையுடையவர்களை நாம் தேடி சென்று அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொடுக்க பழகுவோம். இவ்வாறான நல்ல விடயங்கள் வருமாக இருந்தால் அருமையான சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கை உன்னதமான பிரகாசமிக்க வாழ்க்கையாக மாறும். அதோடு சேர்த்து இந்த காலகட்டத்திலே வீடுகளுக்கு யாராவது வருவார்களாக இருந்தால் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டிய காலமாக இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, ரமலானுடைய மாதம் முன்னோக்கி கொண்டிருக்கிறது. இந்த மாதத்தை வைத்து எத்தனையோ சகோதரர்கள், அந்நிய மக்கள் நம்மை முஸ்லிம்களை போன்று நடித்து நம்முடைய வீடுகளுக்கு வருவார்கள். எனவே அவர்களை விரட்டிவிட வேண்டாம், வெளியே வைத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சில சதக்காக்களை தர்மங்களை கொடுத்து, இல்லாவிட்டால் நல்ல வார்த்தைகளையாவது சொல்லி அவர்களை அனுப்பிவிடுங்கள். அவ்வாறு செய்வீர்களாக இருந்தால் நம்மையும் நம்முடைய சமூகத்தையும் பாதுகாக்கலாம். இல்லாவிட்டால் நம்முடைய சமூகம் இன்று பாதுகாக்கப்பட வேண்டிய சமூகமாக மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால், ஈமானிலே இருக்கக்கூடிய பலஹீனம். நம்முடைய வீடுகளை பாருங்கள், ஒரு நாளைக்கு எத்தனை அல்லாஹ்வுடைய வாக்கியங்கள் கலாமிலே இருக்கக்கூடிய வசனங்கள் ஓதப்படுகிறது என்பதை பாருங்கள். அல்லாஹ்வுடைய விக்கர் கலிமாவை, திலாவத்தை, அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட தொழுகையை தொழுகின்ற எத்தனை வீடுகள் இருக்கிறது என்பதை கொஞ்சம் உற்று நோக்குங்கள். இவைகளை எல்லாம் அழகான முறையிலே செய்வோமாக இருந்தால், அல்லாஹுடைய வசனம் பொய்யாக மாட்டாது. ஒரு ஊராவர்கள், ஒரு கூட்டத்தினர்கள், ஊர் மக்கள் சேர்ந்து அழகான இபாதத்துகள் செய்து அவர்கள் ஈமான் உள்ளவர்களாக வாழ்ந்தால் வானம் பூமியினுடைய பரக்கத்தை அல்லாஹு தாலா திறந்து தருவதாக கூறுகிறான். எனவே அந்த பரக்கத்து நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். சகோதரிகளே, நாம் யாரும் அல்லாஹ்வை நம்பாதவர்கள் அல்ல, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள். அல்லாஹ்விடத்திலே கேட்குமாறு அல்லாஹ் கூறுகிறான். எனவே நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டு நம்முடைய தேவைகளை பெற்றுக் கொள்வோம். அவ்வாறான நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்குவானாக. இறைவா, எம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உற்றார் உறவினர்கள் நண்பர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இந்த ஊர் மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நாட்டு மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நாட்டிலே சுஃபி
வெளிச்சத்தை ஏற்படுத்துவாயாக, நாட்டிலே நிம்மதி சந்தோஷத்தை ஏற்படுத்துவாயாக, முஸ்லிம்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு கிருபை செய்வாயாக, குறிப்பாக அந்த பலஸ்தீன மண்ணுக்கு நீ உதவி செய்வாயாக, அந்த மக்களுக்கு உதவி செய்வாயாக, அந்த மக்களுக்கு எதிராக யகூதிகள் நசாராக்கள் திட்டம் தீட்டுகிறார்களோ அல்ல, அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயாக, ஹிதாயத் இல்லை என்றால் நீ அவர்களை நீயே பொறுப்பு ஏற்றுக் கொள்வாயாக, கேட்ட துஆவை உன்னுடைய தனிப்பெரும் கிருபையின் பொருட்டினால் கபூல் செய்து கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا.